இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால் டிராவலிங். என்ன பார்க்க போறோம்? டிராவலில் இப்ப நம்ம போறது சென்னை டு தஞ்சாவூர். சோழ தேசத்துக்கு அந்த டிக்கெட்டை கொடுங்கள். சோழ தேசம், சோழ தேசமா? அங்க இருக்கு போறோம். இப்ப ரெண்டு பேரும் தான் டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப டைம் பார்த்தா 5 மணி, கரெக்டா சென்ட்ரல்ல இருக்கும். ட்ரெயின் வந்தது 4:40 தான் வந்தது. இப்ப கரெக்டா சென்ட்ரல்ல வந்து எப்படி டிராவலிங் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நம்ம பைக்கில் தான் போகலான்னு. பைக்ல இருந்து அப்படியே போயிடலான்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். பைக்கில் தான் என்ன பைக்குன்னு பார்க்கலாம். நேப்பியர் பிரிட்ஜு கிராஸ் பண்ண போறோம். நேப்பியர் பிரிட்ஜ் வந்துட்டு கணக்கு செம்ம மழை, ரெயின் ஃபுல்லாக இதுவாகி வழுக்குது எல்லாம் ரோடெல்லாம். புதுசாக கேமரா வாங்கியிருக்கோம், கோப்ரோ. அது ரிவ்யூலாம் அப்புறம் சொல்கிறோம். இது பாருங்கள் எப்படி இருக்குது, குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நேப்பியர் பிரிட்ஜ் வந்தோடனே ஒரு சாங் ஞாபகம் வந்தது, என்ன பாட்டுன்னு நீங்களே பாருங்கள். பெட்ரோல் போட்டாச்சு, ஆனா 300 தான் போட்டுருவோம். ஏன்னு சொல்றேன், நம்ம எந்தெந்த ஊரை கிராஸ் பண்ண போறோம்னா, சென்னை, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அண்டு லாஸ்ட்டாக தஞ்சாவூர். நடுவில் வந்து கும்பகோணம், அப்புறம் சிதம்பரம், அந்த நடராஜர் கோவில், அதெல்லாம் பார்க்கலாம் தான் இருக்கிறோம். ஆனால் டைம் கிடச்சா எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்கிறோம். அப்படியே இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகலான் தான் இருக்கிறோம். ஃபுல்லாக ரெயின் தான். கரெக்டாக பீச்சை தாண்டி, பீச் ரோடு தாண்டி ஈஸியாக இருக்குது, உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். கரெக்டாக போயிட்டுருக்குது வண்டி. நைட்டு சென்னையில் சரியான மழை போகுது, ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ரொம்ப ஈரமாக இருக்குது. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. 5 மணி தான் ஆகுது கரெக்டாக. 5:30 தான் ஆகுது. ஃபுல்லாக ரெயின் ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், கேமராவில் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படியே டாட் டாட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இதுவாகிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கிறோம், பார்க்கலாம். கேமராவை கையை வச்சு தொடச்சு தொடச்சு விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். பாருங்கள், நாங்களே கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஒரு தொடச்சு விட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கிறோம். எல்லாம் ட்ராவல்ஸ். மழை பெய்யுதுன்னு எடுத்து பேக்கில் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். ரொம்ப ஈரம், ரொம்ப பெய்யுது, ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை நிற்கவே மாட்டேங்குது. எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டோம், பொறுமா எடுத்து போச்சுக்கலான்ட்டு. இப்போ எங்கள் மாடெல்லாம் பெண்டு போட்டு கிராஸ் போட்டு தட்டுன்னு போயிட்டுருக்குறோம் கடியை. ஒரு வழியாக மழை விட்டுருச்சு, அதில் தான் சன் வந்து 6:30 கூகுள் மேப் வச்சு காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே போயிட்டே விட்டுருக்கோம். ஈஸியாக பாதி வந்துட்டோம். அது பாருங்கள், நடுவில் கோன்லாம் இதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. அந்த சைடு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க போது இருக்கு. நடுவில் கோன் வச்சுட்டு அப் அண்ட் டவுன்லாம் மாற்றி விட்டுட்ருக்காங்க ரூட்டை. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதை பாருங்கள், நடுவில் ஒரு போலீஸார் நிற்க வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. சன்ட்டு நைட்டு பண்ணுறதுனால இதுவாக இருக்கும் போது இருக்கு. ஈஸியார் வந்து சன்ட்டுக்கும் ரேசிங்கு தான் ஃபேமஸ் நல்லா. ஆட்டோ ரேஸ், பைக் ரேஸு எல்லாம் வச்சுக்குவோம். அதனால் நடுவில் ஒரு போலீஸு, பெட்ரோல் வண்டி, B2 போலீஸ், PC எல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் பின்னாடியோ இறங்கி நான் ஓட்டுறேன்னு, சரி இறங்குறான்ட்டு பற்றி நான் ஓட்டுறேன்னு, சரி மாட்டிருக்கேன் அவ்வளோதான். நீ பின்னாடி உட்கார, நான் ஓட்டுறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். வண்டி இப்போ தான் வாங்கிட்டான், நல்லா 150 தான் ஆகுது. சிசி பல்சர் கொள்ளாதவன் பைக் அப்படியே தான் இருக்குது. அதே மாடிஃபிகேஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த பிளாக்னு வாங்கலை, பிளாக் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே நல்லா பண்ணி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி தான் பைக்கு பாருங்க, நல்லா தான் இருக்குது. ஏடா வரமாட்டேங்குது, அவ்வளோதானா? என்ன ரூட்டு? ஈசிஆர். ஈசிஆர் சூட விட்டுருக்கணுமா? போனுக்குள்ள போ, செருப்பு கழிச்சி அடிப்பாங்க. செருப்பு கழிச்சி அடிப்பாங்க. அப்புறம் அது லைனா எதுவும் போட்டு சீக்கிரம் வச்சுருக்காங்க.
எதுல இருந்து ஆகுது சரிங்க என்னடா நாய்ஸ் வருதுன்னு பார்க்காதீங்க. ஏர் நாய்ஸ் வந்து அந்த மைக்கில் இருக்கிறது ஸ்பாஞ்ச் வந்து பறந்து போயிருச்சு. எங்கேயோ கரெக்டாக ஹெல்மெட்டில் வைக்கிறது ஸ்லிப் ஆகி மறந்துருச்சு. அப்படியே தூக்கி போட்டு அப்படியே நடுவில் வேறு ஸ்டாப் பண்ணி அது மைக் ஒரு ஸ்பாஞ்சு மட்டும் வாங்கி இன்னொரு மைக்கை வாங்கி போட்டு ரெண்டு மைக்காக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ரூட்லாம் நல்லா தான் இருக்குது, குறைலாம் சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப நாள் கழித்து சென்னையை போகிறதான் சூப்பராக இருந்தது. அதுவும் பைக் ட்ராவல்லாம் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நல்லதான். என்னடா இது கேட்க என்ன தர இதுன்னு கேட்டால், இதோ பாருங்க கைஸ் விஜிபி மால் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதான் இதுவெல்லாம் இருக்குங்க, டூரிஸ்ட்டு பிளேஸு அந்த மாதிரி விஜிபி. நானே போனதில்லை, ரொம்ப நாள்லேருந்து இப்போ தான் பார்க்குறேன்னே, அவுட்டரில் இப்போ தான் பார்க்குறேன். சின்ன வயசில் போயிருப்பேன், மறந்துருப்பேன். பார்த்துக்கோங்க கைஸ் விஜிபிலாம் கிராஷ் பண்ணிட்டோம், போயிட்டே இருக்கிறோம். எங்கடா நீ இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க, நான் நைட்டே கிளம்பி வந்துட்டேன். ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சது இருக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நான் கிளம்பி வந்தாச்சு, நான் ஃபோனில் படுத்து வச்சுக்கிறேன். வேறு நம்ம சின்னத்துக்கு அப்படியே கார்டன் மாதிரி இருக்குது, என்ன தெரியாது தெரியலையா சார். அவ்வளோ இது கார்டன் மாதிரி எதுவும் இருக்குது, நிறையா இருக்குது. பிசிஆர் பிரிட்ஜு பீச்சு பார்க்கலான்னு பார்க்குறோம், பீச்சை காணோம். பிசிஆர் ரோட்டில் தான் போயிட்டு வாணும் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஈசிஆர் எங்கே இருக்குன்னே தெரிலன்றீங்க, சென்னையில் இருக்கீங்கள அதர் இதுவில். இதுதான் ஈசிஆர் ரோடு, பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன ரோடு தான், இங்கே தான் ரேசிங் ஓட்டுவாங்க. ரேஸ் எல்லாமே இங்கே தான் ஓட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. கைஸ் ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான் போயிட்டோம். அப்புறம் மகாபலிபுரத்தில் தான் கேமரா ஸ்டார்ட் பண்ணோம் இருக்குது. மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டோம், இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸு தான். மகாபலிபுரத்துக்குள்ளே கிராஷ் ஆக போகிறோம், உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ மைக் ஆன் பண்ணுறோம், மைக் வச்சுட்டோம். எங்கடா கேமரா, எங்கடா கோபுரம் காமிச்சிருந்தீங்க, இதோ சைடில் இருக்கும் பாருங்கள் கேமரா, கண்ணாடில் மிரரில் தெரியும் பாருங்கள். உங்களுக்காக தான் கோப்ரோ காமிச்சிட்ருக்கோம், அது பாருங்கள் சைடில் தெரியுதா, அதான் நம்ம குரோப்ரோ. கோப்ரோ ஃபஸ்ட் டைம் கோப்ரோ எடுத்து ரிவ்யூ பண்ணுறோம், பார்த்து சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கோப்ரோவை திரும்பி இருக்குது. மகாபலிபுரம் பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி வந்தாச்சு, உள்ளே ரைட்டா லெஃப்டான் தெரில. அப்புறம் ரைட் சைடு போனோம்னு நினைக்கிறேன், கூகுள் மேப்பில் பார்த்துக்கோ முன்னாடியே. ரிவர்ஸ் வரேன், அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமா,
ஏ எடுத்துட்டு போலாமாடா இரு கேப்போம் அவங்களுக்கு கேப்போம் இரு கைஸ் மகாபலிபுரம் அல்லையே வந்தாச்சு பாருங்க இதான் மகாபலிபுரம் இந்த சிற்பம்லாம் இருக்கும் பாருங்க ரைட் சைடில் இருங்க கைஸ் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கட் பண்ணுறா கேமரா கட் பண்ணுறா பட்டன் வாழ்றா வெளியே வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே டிக்கெட் தான் இதான் கிருஷ்ணர் வெண்ணெய் பந்துன்னுவாங்களே அதான் இப்போ தான் பார்க்குறேன் நானே ரொம்ப நாள் கழிச்சு அதான் உள்ளே வந்து பார்த்துட்டு வரோம் ஃபுல்லாக மழை பெஞ்சு அப்படியே நிற்கிது அப்படியே நடந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அப்படியே நின்று பார்த்துட்டு வரோம் அது எப்படி தான் நிற்கிதுன்னு எங்களுக்கே தெரில அதுவும் நிற்கிதே பாருங்க வேற மாதிரி எல்லாம் பெஞ்சு ப்ரெஸ் இந்த காலத்தில் கேம் ஆடுவாங்க இருக்கு இது என்ன கேம்னு தெரியல ஆனால் இது எங்கேயோ பார்த்துருக்கேன் அது தெரியுது இது நல்லா தெரியுது செஸ் மாதிரி இருக்கு அந்த காலத்து கேம் போது இருக்கு காலையிலேயே வந்தோடனே எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் இப்படியே வந்துட்டு மகாபலிபுரம் பீச்சுக்கு போயிடலான்ட்டு போயிட்டோம் பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் இருந்தது ரொம்ப பழையமையான கோயில் எல்லா ஃபாரின்லேயும் ஃபாரின்லேயும் டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே தான் வராங்க என்னென்னு தெரில போய் பார்க்கலான்ட்டு தான் போய் போய் பார்த்தோம் நம்ம இதுவுள்ள சர்வே படி இந்தியன் டூரிஸ்ட் சர்வீஸ் படி 70% இங்கே தான் வராங்க அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது சிவன் கோயில்னு தெரியுது பல்லவர் காலத்தில் கட்டின கோயிலாம் ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னாங்க போய் பார்த்தா எல்லாமே சிவன் கோயில் தான் பழைய கட்டணும் ஆனால் நல்லா தெரியுது ஓ மினி தஞ்சாவூர் மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு ஆனால் தஞ்சாவூர் நான் பார்க்கல நல்லா இருந்தது நீங்களே பாருங்கள்
பிரபஞ்சத்தையே படைத்து அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கும் பரமசிவனின் துணையும் நாயமும் தர்மமும் நம்மோடு இருக்கும் போது யாரை கண்டு பயப்பட வேண்டும் எல்லாம்.